ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்ட்டிக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைல். ஸோ ஒன் சைட் மட்டும் நம்ம பிரைட் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைட் மட்டும் ஒரு கோணமாக நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த வாகு எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஹேர் விட்டுக்கலாம், இந்த பக்கெட்டு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஸோ இதை வந்து நான் நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு நார்மல் பிரைடுக்கு வந்து மூணு கால் பிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு ஸோ ரெண்டு சைடு பின்னும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை நம்ம அதோட ஜாயின் பண்ணிக்குவோம். நான் டபுள் சைடுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஸ் ஐ டிட் இன் திஸ் வீடியோ. ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்படியே இந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. டில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து சூப்பரான ஹேர் ஸ்டைலாக இருக்கும். ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறீங்கன்னா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன் சைட் மட்டும் பிரைட் பண்ணிவிட்டு ஈவன் யூ கேன் ஆட் சம் ஃப்ளார்ஸ் டு திஸ், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம், இல்லை கிளிப்ஸ் ஏதாவது ஃபேஷன்னா, இல்லை ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய கிளிப்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கூட கிடைக்கும் அப்படி நம்ம பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிக்கு ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ப்ளஸ் ஒரு ஷார்ட் ஹேராக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் அவங்களால ஷார்ட் ஹேராக இருக்கிற கேஸில் வந்து நம்ம அவ்வளோவா பிரைட் பண்ண முடியாது இல்லையா, பிரைட் பண்ணாலும் நமக்கு நிற்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் ஹேராக இருக்கிறவங்க வந்து ஃப்ரீ ஹேர் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி பிரைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் எனக்கு போதுமான அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு தேவையான மிச்சத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நார்மல் பிரைட் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பிரைட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹேர் பின் பண்ணும்போது இந்த ஹேரை வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு குத்துங்க. ஸோ தட் அந்த ஹேரை திரும்ப நம்ம அது மேலே போட்டுட்டோம்னா நமக்கு பின் பண்ணது வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ அதுக்காக ஹேரை வந்து அந்த இடத்துல பின் பண்ணும்போது நல்லா நகர்த்தி விட்டுட்டு இந்த சைடு பின் பண்ணுங்கள். பின் பண்ணிவிட்டு அந்த ஹேரை நெக்ஸ்ட் அது மேலேயே போட்டுருங்க. ஸோ தட் பின் பண்ண இது நம்மளுக்கு தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ஃப்ரீயாகவே விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் தட் அப் அ பை ஃப்ரம் யூ. ஐ எம் அக்ஷயா.